ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களோட வெட்டிங் டே அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கு. மற்ற நாளில் சிம்பிளாக இருக்கிற பொண்ணுங்க கூட அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு ஃபேரிடெயிலில் வர பிரின்சஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் பிரைட்ஸ் கலர் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் கவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம சென்னையை சேர்ந்த டயாடம் ஸ்டோர் ஃபவுண்டர் அண்ட் டிசைனரான ஷைனி சிண்ட்ரலா. டயாடமோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் வெஸ்டர்ன் அண்ட் எத்னிக் பார்ட்டிவேர் கம்ப்ளீட்லி நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்து வரோம். ஸோ எப்போவுமே ஒரு மித் இருக்குது, எப்படின்னா வெஸ்டர்ன் பார்ட்டிவேர்னால் ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருக்கும், கவுன்ஸ்னாலே ரொம்ப வெஸ்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெடிஷ்னல் இதுக்கெலாம் போட முடியாதுன்னு ஒரு மித் இருக்குது. பட் நாங்கள் வந்து அந்த வெஸ்டர்ன் பார்ட்டிவேர் எவ்வளோ தூரம் இந்தியன் பிரைட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி எட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் இதை அடாப்ட் பண்ணி எட்டு வரோம். ஸோ இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச கலர்ஸில், இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச ஃபிட்டில், ஸோ கம்ப்ளீட்லி அது வந்து இந்தியனைஸ்டாக இருக்கும். ஆனால் உள்ள வெஸ்டர்ன் கவுனோட அந்த யூனிக்னஸும் இருக்கும். ஸோ பிரைடல் கவுன்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அதோட ஃபிட் வச்சு. ஸோ பால் கவுன்ஸ் இருக்குது, ஏலைன் கவுன்ஸ் இருக்குது, மர்மேட் கவுன்ஸ் இருக்குது. ஸோ பால் கவுன்ஸ்லே பாக்ஸ் ப்ளீட்டட் பால் கவுன்ஸ், லாங் காசட் பால் கவுன்ஸ், கொஞ்சம் ஹை எம்பையர் வெய்ஸ்ட் கவுன்ஸ் இருக்குது. ஸோ ஏலைன் கவுன்ஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும், ஈவன் ப்ளஸ் சைஸ் ஆர் தின்னாக இருக்கிறவங்க எல்லா சைஸஸ்க்கும் சூட் ஆகும். ஃப்ரம் ஸ்மால் டு எக்ஸல் யாருனாலும் வேர் பண்ணலாம். பட் ரொம்ப கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், எனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குது, எனக்கு போஸ்ட் வெட்டிங் ஷூட் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக நிறைய ட்வர்ல் பண்ணுற மாதிரி ஷார்ட் வேணும், லைக் நீங்கள் வேறு ஏதோ அவுட்டோர் ஷூட் பிளான் பண்ணுறீங்க இல்லை அப்ராட் ஷூட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பால் கவுன்ஸ் கண்டிப்பாக உங்களோட கேலரியில் அது இருக்கணும். ஏன்னா அதில் தான் நீங்கள் அவ்வளோ க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். லைக் அந்த ப்ராப்பர் ஃபேரிடெயில் தீமில் நீங்கள் என்ன டிஸ்னி பிரின்சஸ் உங்களோட ஃபேவரட்டாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பால் கவுன்ஸில் எடுக்கலாம். ஸோ எங்களோட வெஸ்டர்ன் கவுன்ஸில் எங்கள் கிட்ட அந்த கவுன்ஸ்க்குள்ளே ஒரு இன்பில்ட் காசட் இருக்கும். ஸோ அந்த காசட் வந்து ப்ராப்பர் உங்களுக்கு ஒரு 2 to 3 inches உங்களோட வெய்ஸ்ட் வந்து ஸ்லிம்மராக தெரியும். ஸோ எல்லா பிரைட்ஸும் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆனோன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஜிம் போய் நாங்கள் என்னோடய வெட்டிங்க்கு முன்னாடி நான் இவ்வளோ கிலோஸ் லூஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்களோட கவுன்ஸ் ட்ரை பண்ணோன்னா சொல்லுவாங்க, ஐயோ நான் ஜிம்மே போக தேவையில்லை, நான் இன்னும் ஜாலியாக வீட்டில் இருந்துக்கலாம், ஏன்னா இந்த கவுனில் இன்ஸ்டன்ட்லி எனக்கு 3 inches எனக்கு நான் ஸ்லிம்மாக தெரிகிறேன்ட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக ப்ளஸ் சைஸ் கிளைண்ட்ஸ்க்கு வந்து கவுன் உங்களுக்கு ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் தேன் அ லெஹெங்கா. ஸோ ஈவன் இஃப் யூ உங்களுக்கு லெஹெங்காக்கு தான் லெஹெங்கா தான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட லெஹெங்காக்கும் எங்களால் உள்ள அந்த காசட் வச்சே ப்ளவுஸ் பண்ணி தர முடியும். ஸோ ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெவி ஒர்க் இருக்குது, அது இன்னும் எங்களை பெரிய வெயிஸ்ட்டாக காமிக்குதுன்னு நினைப்பாங்க. பட் அதை நீங்கள் காசட் ப்ளவுஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்லிம்மர் வெயிஸ்ட்டாக தான் தெரியும். எங்களோட வெஸ்டர்ன் கவுன்ஸில் மோஸ்ட் கவுன்ஸுக்கு வந்து ஆஃப் ஷோல்டர் ஸ்லீவ் இருக்கும். ஸோ ஸ்மால் டு மீடியம் சைஸ் இருக்கிறவங்க வரைக்கும் ஆஃப் ஷோல்டர் ஸ்லீவ் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஷோல்டர் போடாமல் நல்லா ப்ராட் வி இல்லைன்னா டீப் வி நெக் போட்டு ஒரு சின்ன ஸ்லீவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாடி ஷேப்க்கு அது அழகாக இருக்கும். அதே மாதிரி என்ன கலர் போடுறீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில பேருக்கு வார்மர் ஸ்கின் டோன் இருக்கும், சில பேருக்கு கூலர் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ வார்மர் ஸ்கின் டோனை வந்து எல்லோ ஷேப்ஸ்னு சொல்லுவோம், கூலர் ஸ்கின் டோன்ஸ் வந்து பிங்க் ஷேப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிங்க் அண்டர்டோன் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லைக் டார்க் ப்ளூ ஷேட்ஸ் அந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாமே சூட் ஆகும். வார்ம் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு லைக் மெரூன்ஸ், ரெட் இல்லைன்னா ஷாம்பெயின் பேஜ் அந்த மாதிரி வார்ம் கலர்ஸ் அவங்களுக்கு இன்னும் பெட்டராக சூட் ஆகும். பிரைடல் ரிசப்ஷன் வேறான கவுன்ஸ்க்கு எப்படியெல்லாம் மேக் ஓவர் பண்ணணும் அண்ட் அதோட ஸ்டைலிங்கில் நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மாடல் போட்டிருக்கிறது ஒரு பேஸ்டல் பேபி பிங்க், ஒரு கம்ப்ளீட் ஸ்டார் ஸ்டட்டர்ட் பால் கவுன். ஸோ பேஸ்டல் கவுன்ஸ் வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இது. அண்ட் இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிட்டில் பிட் ஹை வெய்ஸ்ட் தேன் த ப்ரீவியஸ் கவுன். ஸோ இதுக்குள்ளேயும் காசட் இருக்குது, ஆனால் இது வந்து அவ்வளோ லோ வெய்ஸ்ட் வராது, கொஞ்சம் ஹை வெய்ஸ்ட் தான். அண்ட் இதுவும் வந்து நீங்கள் ஸ்மால் டு மீடியம் லார்ஜ் ப்ளஸ் சைஸ் என்ன சைஸ் வேணாலும் இது உங்களுக்கு நல்ல ஹை கண்ட்ரோல் ஷேப் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பர்டிகுலர்லி இந்த மாதிரி வெய்ஸ்ட் பேண்ட் இருக்கிற கவுன்ஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் உங்கள் வெய்ஸ்ட் டிஃபைன் பண்ணி லைக் ஸ்லிம்மராக காட்டும். இதெல்லாம் லைக் டைனி டீட்டெயில்ஸ், பட் இட் பிளேஸ் அ லாட் ஆஃப் ரோல் இன் ஹவு யுவர் அவுட் ஃபிட் லுக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது ரொம்ப லைக் இந்த கவுன் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய கிளிட்டர் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வென் யூ மூவ் அரவுண்ட், வென் யூ ஸ்டாண்ட் ஆன் த ஸ்டேஜ், அந்த லைட்ஸ் படுறப்போ உங்களுக்கு ஆல் ஓவர் கிளிட்டரியாக இருக்கும். அட் த சேம் டைம் இது எத்னிக்காவும் தெரியாது.
இது இந்த டியாரா வந்து பிரின்சஸ் டயனா டியாரோட இட்ஸ் அ ரெப்ளிகா. ஸோ இது ரொம்ப அதோட ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட நீங்கள் என்ன சிம்பிள் ஹேர் ஸ்டைல், இப்போ இவங்க ஜஸ்ட் ஒரு பூஃப் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஹேர் தான், பட் அதுக்கு கூட அந்த டியாரா எவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது நீங்கள் பார்க்கலாம். மாடல் போட்டிருக்கிறது ஒரு ராயல் ப்ளூ கலர் ப்ளீட்டட் பால் கவுன். ஸோ இந்த ப்ளீட்டட் பால் கவுன் வந்து இஸ் த மோஸ்ட் ட்ரமேட்டிக் பால் கவுன் பிரைட் கேன் வேர் ஃபார் ஹர் வெட்டிங். ஸோ உங்களோட ரிசப்ஷனுக்கு நீங்கள் ரொம்ப யூனிக்காக தெரியணும், லைக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் தெரியணும், கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி ஊரே பேசணுன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் யூ கேன் கோ ஃபார். அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த ஷோல்டர் வந்து ஆஃப் ஷோல்டர், ஸோ உங்களுக்கு ரொம்ப இது ஒரு வெஸ்டர்ன் லுக் கொடுக்கும். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து இட்ஸ் அ வீ காஸ்ட்னு சொல்லுவோம் இது, அண்ட் இட்ஸ் அ வீ காஸ்ட் இஸ் காஸ்ட் அண்ட் லாங் காஸ்ட் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு உங்களோட லோ வெயிஸ்ட் வரைக்கும், உங்கள் நேவல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்லிம்மிங் எஃபெக்ட் இந்த கவுனில் தெரியும். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஹை கண்ட்ரோல் ஷேப் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு உங்களோட லோவர் வெயிஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பேக்கும் இதில் லேசப் பேக், ஸோ நீங்கள் ஜிப் மாதிரி உங்களுக்கு எனி காம்ப்ளிகேஷன் எதுவுமே வராது. எவ்வளோ ஹெவி கவுன்னா கூட உங்களுக்கு உங்களோட சைஸ்க்கு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினீங்கன்னா கூட, ஈவன் நீங்கள் ஒரு 3-5 kilos வரைக்கும் லூஸ் பண்ணால் கூட இந்த கவுன் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாகவே இருக்கும். இப்போது பிரைட்ஸோட ரிசப்ஷன் அண்ட் சங்கீத் வேறான லெஹங்காஸ், லெஹங்காஸோட வெரைட்டிஸ் அண்ட் அது எப்படியெல்லாம் ஸ்டைலிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இந்த மாடல் போட்டிருக்கிறது ஒரு டார்க் க்ரீன் அண்ட் பேஸ்டல் பிங்க் லெஹங்கா. ஸோ யூஷுவலாக வந்து டார்க் கலர்ஸ் அண்ட் லைட் கலர்ஸ் மர்ஜ் ஆகாதுன்னு நினைப்போம், பட் ஆக்சுவலி க்ரீன் அண்ட் பிங்க் இஸ் ஆல்வேஸ் அ வெரி குட் காம்பினேஷன். ஸோ அது எதர் டார்க் க்ரீன்னா கூட அது ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த எம்ப்ராய்டரியில் நாங்கள் கொஞ்சம் லைட்டர் க்ரீனும் கொண்டு வந்திருக்கோம், ஸோ தேட் இது கொஞ்சம் இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இது வந்து இவங்க ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்காங்க, ஃபுல்லி எம்ப்ராய்டர்ட். அண்ட் இந்த ரிங் ஸ்கர்ட், இந்த லெஹங்காக்குள்ளே அவங்க ஒரு ரிங் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃப்ளேயர் வந்து அப்படியே வைடாக நிற்குது. ஸோ இந்த லெஹங்கா ஃபுல்லாகவே சீக்வன் ஒர்க் இருக்குது, அந்த சீக்வன் ஒர்க் வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிளிட்டரியாக இருக்காது, பட் அட் த சேம் டைம் சட்டிலாக ஒரு கிளிட்டர் ஆல் ஓவர் த லெஹங்கா இருக்கும். சொன்ன மாதிரி இவங்க ஒரு வெய்ஸ் பெல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் துப்பட்டா ட்ரேப் பண்ணுறப்ப எப்போவுமே ஒரு வெய்ஸ் பெல் போட்டிங்கன்னா லெஹங்காவுக்கு அது உங்களுக்கு ஒரு இன்னொரு டிஃபைன்டு லுக் கிடைக்கும். அவங்க வெய்ஸ்ட் ஷேப்பும் தெரியும், அண்ட் அட் த சேம் டைம் அந்த லெஹங்கா ஸ்கர்ட் அப்படி கீழே பெருசாகிறதுனால ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டால்டப் லுக் இருக்கும். ஸோ இது இந்த ப்ளவுஸ் வந்து ரா சில்கில் எம்ப்ராய்டரி இருக்குது. ஸோ இவங்க ஸ்மால் சைஸுங்கிறனால இவங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் ரா சில்க் போட்டால் கூட நல்லாயிருக்கும், பட் இப்போ கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் கிளைண்ட்ஸ்னால் இந்த மாதிரி ஃபுல்லி திக் ஃபேப்ரிக்கில் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடாமல் லைக் ஒன்று ஸ்லீவ்ஸ் மட்டும் நீங்கள் சீ த்ரூ ஃபேப்ரிக்காக வச்சுக்கலாம், இல்லைனா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடலாம் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி பெரிய ஃப்ளேர் இருக்கணுன்றதுக்காக இந்த பெரிய ஃப்ளேர் ரெண்டு சைடும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உள்ள ஹூப் ஸ்கர்ட் போட்டிங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளேர் தெரியும். ஸோ நீங்கள் ரிசப்ஷனுக்கும் சரி அந்த ஹூப் ஸ்கர்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஹூப் ஸ்கர்ட் போடுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சங்கீத்தில் டான்ஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணாலும் அந்த ஃபேப்ரிக் வந்து உங்கள் காலுக்குள்ளே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், அந்த வெயிட்டும் உங்களுக்கு ரொம்ப கேரி பண்ண மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெயிட் அந்த ஸ்கர்ட் அந்த ரிங்ஸே கேரி பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நம்ம மாடல் போட்டிருக்கிறது ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் லெஹங்கா. ஸோ இந்த டைப் ஆஃப் லெஹங்காஸ் வந்து நாங்கள் ஸ்பெஷலி சங்கீத்துக்காக டிசைன் பண்ணுறோம். ஸோ நிறைய பிரைட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, பால் கவுன் மாதிரி எனக்கு பெரிய ஃப்ளேயர் வேணும், ஆனால் லெஹங்கா தான் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லெஹங்கா ஸ்கர்ட்டே வந்து பால் கவுன் அளவுக்கு ரொம்ப நல்ல பெரிய ஃப்ளேயர் வச்சு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நல்ல க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அந்த லெஹங்கா ஸ்கர்ட் இவ்வளோ பெரிய ஸ்கர்ட்டாக இருக்கிறனால ட்வர்ல் பண்ணுற மாதிரி ஆர் ஃபுல்லி ஸ்ப்ரெட் அவுட் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். லாங் ஷார்ட்ஸ்க்கு ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த லெஹங்காலையும் நீங்கள் நிறைய க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ் எடுக்கலாம்.
ஸோ யூஸ்வலாக வெட்டிங் லெஹெங்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறையா கிராண்ட் ஒர்க் இருக்கும், ஆனால் ஸ்கர்ட்டோட வித் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்கர்ட்டோட வித்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஃபார் ஃபோட்டோகிராஃபி பர்பஸ்க்காக. இப்போ பால் கவுன்ஸ் வந்து நிறைய பிரைட்ஸ் யோசிப்பாங்க, இது ஒன் டைம் தானே நாங்கள் யூஸ் பண்ண முடியும், இப்போது நாங்கள் இதை எப்படி ரீயூஸ் பண்ண முடியும், நாங்கள் சாரீனா திரும்ப கட்டிக்குவோம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் நாங்கள் அதுக்கும் ஆப்ஷன் கொடுப்போம். நாங்கள் நீங்கள் உங்கள் வெட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உள்ள உள்ள லேயர்ஸ் மட்டும் நாங்கள் ஆக்சுவலி அதில் ஒரு 8-9 லேயர்ஸ் இருக்கும், ஸோ அதில் ஒரு 5 லேயர்ஸ் ரிமூவ் பண்ணால் கூட அது உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன அக்கேஷனுக்குனாலும் வேறு ஏதோ ஒரு உங்கள் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட ரீயூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அப்படிலாம் எங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நான் அதுங்க அதுக்கு அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் திரும்ப. ஸோ யூஸ்வலி ப்ளஸ் சைஸ் கிளைண்ட் வந்து எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வேணும் கவுனுக்கு அப்படின்னு ஒரு கன்செப்ஷனோடு வருவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கவுனும் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் சைஸ் கிளைண்ட்ஸ்க்கு இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, எனக்கு கவுன் பால் கவுனே வேண்டாம், அது ஏற்கனவே இன்னும் பெருசாக இருக்குது, எனக்கு இன்னும் பெருசாக காமிக்கும், அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் தான் ஆக்சுவலி பால் கவுன் போகணும், நீங்கள் தான் லாங் கார்செட் கவுன் போகணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்ன தான் கீழே உங்களுக்கு ஃப்ளேர் இருந்தால் கூட உங்களுக்கு வெயிஸ்ட் வந்து 3 inches ஸ்மாலாக காட்டுறப்போ உங்கள் பிக்சர்ஸ் நீங்களே எடுத்து பார்க்கலாம், உங்கள் பிக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அழகாக ஒரு ஷேப் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளஸ் சைஸ்னு உங்கள் ஃபோட்டோ பார்த்தா உங்களால் நம்பவே முடியாது, ஏன்னா சாரிலேயோ இல்லை லெஹெங்கா எதுலேயுமே உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. ஸோ ஈவன் லெஹெங்கா தான் நீங்கள் போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காசெட் வச்சு ப்ளவுஸ் தச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சும்மா அப்படியே கிராண்டாக ஜிகு ஜிகுன்னு எனக்கு ஒர்க் வச்சு வேணும்னு மட்டும் பார்க்காம இந்த ஷேப்புக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு நீங்கள் லைஃப் லாங் பார்க்குறதுக்கு ஒரு மெமரபிளாக, அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்.